மங்கையின் மடியில் அமர்ந்த மதலை. ஈசன் அனுகிரகம் பெற்ற பார்வதி தந்தையிடம் திரும்பி நடந்ததை தெரிவித்தாள். பரமனே முன்வந்து மணப்பதாக கூறியது கேட்டு இமவான் அளவற்ற சந்தோஷம் கொண்டான். மேனை மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்தாள். கைலை திரும்பிய ஈசன் சப்த ரிஷிகளையும் அழைத்து இமவானிடம் சென்று தாம் பார்வதியை மணக்க விரும்புவதாக தெரிவிக்குமாறு கூறினார். மகரிஷிகளும் அப்பணியை மனமுவந்து ஏற்று பர்வதராஜனிடம் வந்து இறைவன் திருவுள்ளத்தை அறிவித்தார்கள். கிடைத்தற்கரிய பாக்கியத்தை அடைந்துள்ள இமவானை பலவாறு போற்றி புகழ்ந்தார்கள். சிவனுக்கு உமையை மனம் செய்து தருவது என்று முடிவாகி உலகெங்கும் அழைப்புகளை விடுத்தான் பர்வதராஜன். சகலமான தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் திருமணத்துக்கு வந்திருந்து தன்னை கௌரவிக்க வேண்டும் என அழைப்பு அனுப்பினான். இமவானுடைய நகரம் வரப்போகும் திருமணத்துக்காக திமிலோகப்பட்டது. திருமண அழைப்பு கிடைக்க பெற்றவர்கள் அந்த மகோற்சவத்தில் கலந்து கொள்ள 2 நாட்கள் முன்னதாகவே வந்து கூடினர். தேவ மாதர்கள் வாசனை பொருட்களை ஏந்தி வர தேவர்களுடன் அமரர் கோன் ஐராவதத்தில் ஏறி வந்து சேர்ந்தான். சப்த சாகரங்களையும் நொடிப்பொழுதில் வற்றச் செய்து விடும் உஷ்ணத்தை உடைய அக்னி தேவன் கண்டோர் மனம் குளிர மார்பிலே மணி மாலைகள் தவழ மலர்ந்த முகத்தோடு வந்து சேர்ந்தான். மேறு பர்வதம் போன்று உயர்ந்த திரண்ட தோள்களை உடைய காலதேவன் இமயவரை புத்திரியின் திருமணத்தை கண்டு களிக்கும் பொருட்டு தன் பரிவாரங்களுடன் அவன் பட்டணத்தை வந்தடைந்தான். பிறைச்சந்திரன் உதித்தார் போன்று வெண்மை ஒளி வீசும் இரு கோரப்பற்களை உடைய நிருத்தி மலையரசன் திருமகள் மனத்தை காண விரைந்து வந்து சேர்ந்தான். மணி மகுடம் பூண்டு மணி சிவிகையில் யக்ஷர்கள் நவமணிகளை தட்டுக்களில் ஏந்தி வர அனகாபதி குபேரன் கடுகி வந்தான். கீழ் திசையில் பகலவன் உதிர்த்தார் போல் ஒளி சிந்தும் மழுவாளை வலக்கையில் ஏந்தி விருசால் கணம் பல சூழ கொன்றை அணிந்த ஈசன் ரிஷபத்தின் மீது ஏறி வந்து சேர்ந்தார். கண்டிகை மாலையும் குண்டிகையும் ஏந்தி கமலத்தோன் கடுகி வந்து சேர பார்க்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் பலர் புகழ கருடன் மீது ஏறி கண்ணுதலோன் திருமணத்தை காண விரைந்தார். சூரியனும் சந்திரனும் முறையே தேரிலும் விமானத்திலும் வந்து இறங்கினர். மற்றும் சித்தர்கள் சாரணர் யக்ஷர்கள் கந்தர்வர் நாகர் கிம்புருடர் கிண்ணரர் அசுரர் கருடர் சாத்தியர் மருத்துவர் முனிவர் முதலானோரும் மலையரசன் மகள் திருமணத்தில் கலந்து கொள்ள ஆவலுடன் குழுமினர். பர்வதராஜன் ஒவ்வொருவரையும் இன்முகத்தோடு வரவேற்று உபசரித்து அவரவருக்கு ஏற்ற இடங்களில் தங்க செய்தான். அனைவரும் அரவணிந்த ஈசன் வருகையை ஆவலுடன் எதிர்நோக்கி காத்திருந்தனர். தேவ துந்துபி முழங்கியது. கந்தர்வர்கள் யாழ் இசைத்து இனிய பாடல்களை பாடினர். மங்கள வாத்தியங்கள் முழங்கின. உமாதேவி புனித நீராடி புத்தாடை அணிந்து ஆபரணங்கள் பூண்டு அதி அற்புத கோலத்தோடு தந்தையின் அருகே வந்து அமர்ந்தாள். அவ்வமயம் யாவரும் திடுக்கிட ஓர் அதிசயம் நிகழ்ந்தது. தந்தை அருகே அமர்ந்து ஆரம்ப காரியங்களை கவனித்துக் கொண்டிருந்த பார்வதியின் மடியிலே அழகிய குழந்தை அமர்ந்திருப்பதை கண்டனர். அக்குழந்தை அங்கு திடீர் என்று தோன்றியது எவ்வாறு என்பது அவர்களுக்கு புரியவில்லை. ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இந்திரன் சீற்றத்துடன் எழுந்தான். யாரோ அசுரன் அவ்வமயம் குழப்பத்தை தோற்றுவிக்க அவ்விதம் வந்திருக்கிறான் என்று எண்ணினான் அவன். இந்திரனுடன் மற்ற தேவர்களும் சீறி எழுந்தனர். உமையின் மடியிலே அமர்ந்திருந்த குழந்தையை அடிக்க இந்திரன் வஜ்ராயுதத்தை ஓங்கினான். மற்ற தேவர்களும் தங்கள் அஸ்திரங்களை பிரயோகிக்க தயாரானார்கள். அப்போது பார்வதியின் மடியில் இருந்த குழந்தை இந்திரனை நோக்கி சிரித்தது. இந்திரனுடைய ஓங்கிய கை அப்படியே அசைவற்று நின்றுவிட்டது. தேவர்களும் அசைவற்று நின்றனர். அவர்களுடைய நிலையை கண்ட முனிவர்களும் குழம்பினர். சித்தர் சாரணர் கந்தர்வர் முதலானோர் செய்வதென்ன என்பதை அறியாது தவித்தனர். நான்முகன் அவர்களை அமைதியுடன் இருக்குமாறு சொன்னார். பர்வத ராஜகுமாரியின் மடியிலே அமர்ந்திருக்கும் குழந்தை யார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார்.
இரு கைகளையும் கூப்பியவராய் குழந்தையை நெருங்கி கால்களில் தலையை தாழ்த்தி வணங்கினார். உலகெல்லாம் படைத்து மாயையும் இயற்றி ஒளிவர அழித்திடும் முதலே அழகிலா சுடரே, பூதங்கள் ஐந்தும் அமர்ந்திட நிறுத்திய அமலா, நின் வலப்புறம் என்னை தோற்றுவித்த தூயவனே, கலை நிறையாத மதி நிலவு ஒளிரும் சடையோய், நின் அருளால் அன்றோ இவ்வையகம் யாவும் நான் படைத்தனன். நின் மாயையால் உண்மையறியாது உளம் கலங்கி நிற்கின்றனர் தேவர்கள், அவர்களிடம் கருணை கொண்டு அருள் புரிந்திட வேண்டும். நின் பாத கமலங்களில் தலை தாழ்த்தி இறைஞ்சுகின்றேன். இவ்வாறு பிரார்த்தித்த நான்முகன் தேவர்களை பார்த்து, வானவர்களே, ஐயன் திருவிளையாடலை உணராது அரக்கனோ என மனம் கலங்கிவிட்டீர்கள். அனைத்துக்கும் ஆதியாய் அனைத்திலும் வியாபித்தவராய் விளங்கும் ஈசனே குழந்தையாக வந்திருப்பதை அறியாதிருக்கின்றீர்களே. இறைவனை பணிந்து தொழுது அவர் அருளை கோருங்கள் என்றார். பிரம்மனுடைய பிரார்த்தனையால் சந்தோஷமடைந்த ஈசன் தேவர்களுடைய அசைவற்ற நிலையை போக்கி அருள் செய்தார். தேவர்களும் இறைவனை அறிந்தவர்களாய் அவரை பலவிதமாக தோத்திரம் செய்தனர். ஈசன் தன் குழந்தை உருவை மாற்றி அவர்களுக்கு திவ்ய தரிசனம் தந்தார். கோடி சூரிய பிரகாசமாய் இறைவன் தன் திருவுருவை காட்டிய போது இமமானும் மேனையும் மெய் சிலிர்க்க அவரை வலம் வந்து நமஸ்கரித்து, பரமேஸ்வரா, எங்கள் புத்திரி உமையை மனமுவந்து ஏற்க வேண்டும் என்று வேண்டினர். பார்வதி எழுந்து இறைவனை நெருங்கி அவர் திருவடிகளில் வணங்கினாள். வானதல் தூய மலர்கள் சொரிந்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டனர். முனிவர்கள் வேத கோஷங்களால் ஈசனை துதித்தார்கள். பிரம்மன் ஈசனை நெருங்கி அவரை வணங்கினார். பிரபோ, தேவியின் திருக்கரம் பற்றி எங்களை மகிழ்விக்க வேண்டும். அந்த மங்களகரமான காட்சியை காணவே நாங்கள் கூடியுள்ளோம் என்று பிரார்த்தித்தார். நான்முகா, கைலாயத்திலிருந்து சிவகணங்கள் திருமண விழாவில் கலந்து கொள்ள வந்து கொண்டிருக்கின்றனர். அவர்களும் மற்றும் இங்கு குழுமியுள்ள இந்திராதி தேவர்களும் இனிது தங்கியிருக்க விஸ்வகர்மாவை கொண்டு அழகிய மாளிகைகளை நிர்மாணிக்க செய் என்றார் ஈசன். நான்முகனுடைய உத்தரவை பணிவுடன் ஏற்ற விஸ்வகர்மா அந்த க்ஷணமே காரியத்தில் இறங்கினான். பர்வதராஜனுடைய பட்டணம் பார்க்க பார்க்க வியப்பூட்டும் வகையில் அழகுற அமையலாயிற்று.